வயலோ வயலோ செழிக்க வாழ்வு தந்தானே வயலோ வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்லவரோ தந்தானே உழவன் உறவா வந்தானே வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்த வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள் வேளாண் ஆலோசனை நேரம் வேளாண் சந்தை நிலவரம் வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கரவை மாடுகளுக்கு உலர் தீவனம் அளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி மோகன் அவர்கள் தொடர்வது செய்திகள் முதலில் வருவது கூட்டுறவு வங்கியின் குறுகிய கால கடன் பெற்று வாழை சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் குறும்பேரி கிராம வேளாண்மையாளர் பி ஏ நடராஜன் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கம்பு நேப்பியர் ஓட்டுப்புள் தொடர்ந்து வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம் கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் வேளாண் வானிலையில் மாநில அளவிலான வேளாண் மண்டலத்திற்கான சராசரி வானிலை அறிவிக்கை உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு விரிவான செய்திகள் மாத்தி யோசிச்சேங்க கூட்டுறவு துறையின் மூலம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியானது விவசாயிகளின் நன்மைக்காக சேவை செய்யும் நோக்கத்துடன் அரசின் கொள்கை முடிவின்படி தொடங்கப்பட்டது இவை ஒருங்கிணைந்த தேவைகளான கடன் காப்பீடு இடுபொருள் சந்தைப்படுத்துதல் மற்றும் விரிவாக்க செயல்பாடுகளை விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது இவ்விவசாய கூட்டுறவு வங்கியின் குறுகிய கால கடன் பெற்று வாழை சாகுபடி செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் குறும்பேரி கிராம வேளாண்மையாளர் பி ஏ நடராஜன் அவர்களை சந்தித்தபோது நான் வந்து பதினஞ்சு வருஷமாக பேராம்புட்டு சொசைட்டியில் கூட்டுற நம்பராக இருக்கிறேன் என்னுடைய நம்பரு நாற்பத்தி எட்டு அறுபத்தி ஒன்று எனக்கு வந்து எப்போயுமே நான் போய் கடன் கேட்குறேன் பயிர் பண்ணுறதுக்கு பயிர் பண்ணுறது கடனுக்கு அவங்க கடன் கொடுக்குறாங்க கடன் கொடுத்தவுடனே நான் வாழை கொய்யா சப்போட்டா பப்பாளி எல்லாம் செஞ்சிட்டு இருக்குங்க வாழைக்கு லோன் வாங்கி எட்டு மாதம் ஆகுது வாழை அறுவடை வந்துச்சுன்னா உடனே பணத்தை பண்ணுமே கட்டிவிடுங்க நான் அடிக்கடி பணம் கட்டிடுறதுனால எனக்கு சொசைட்டியில் எல்லாத்தையும் அவங்க எனக்கு சலுகை செய்கிறாங்க நான் எந்த உரம் எடுக்கிறதா இருந்தாலும் சொசைட்டி மூலியமாக தான் எடுத்துக்கிறேங்க அவங்க அப்பப்போ தேவைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அதை கொடுக்குறதுனால எனக்கு அப்பப்போ உரத்த குடும்பம் போடுறதுனால அது எந்த விதமான கஷ்டமும் இல்லாத எனக்கு ஈஸியாக இருக்குது எனக்கு சொசைட்டி மூலிமா வட்டி இல்லாத கடனை தர்றாங்க அந்த வட்டி இல்லாத கடனை தவிர அது காலத்த தவறி கட்டுறதுக்கு முன்னே முன்னே க கட்டிடுறேங்க அந்த தவணைக்கு முன்னே கட்டுறதுனால அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது எங்களுக்கு அதனால் எல்லா விவசாயிகளும் இதை வாங்கி பயனடைய மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் பி ஏ நடராஜன் அவர்களே பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்பது ஐந்து இரண்டு இரண்டு ஆறு எட்டு ஆறு ஒன்பது ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம் இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம் இந்திய துறை மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் கோயம்புத்தூர் இணைந்து வழங்கும் வேளாண் மண்டலங்களுக்கான வேளாண் அறிவுரை மேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை மஞ்சள் கிழங்கு பருக்கும் நிலையில் உள்ளதால் மண்ணில் அதிக ஈரத்தன்மையோ அல்லது வறட்சியோ இல்லாமல் போதிய நீர்ப்பாசனம் செய்யவும் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி சம்பா நெல் நாற்றங்காலில் மத்திய கால வயதுடைய நெல் ரக விதைகளை விதைக்கவும் தற்போதைய வானிலையில் கறவை மாடுகள் மற்றும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது கோவை மற்றும் திருப்பூர் மாவட்டங்களில் இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி கிராம கால்நடை மருத்துவமனைகளில் இலவசமாக போடப்படும் விவசாயிகள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொண்டு கால்நடைகளை இந்த நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் காவிரி டெல்டா மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை முன்பருவ சம்பா நாற்றங்கால் விடாத விவசாயிகள் காலத்தை கருத்தில் கொண்டு மத்திய கால வகை நெல் ரகங்களை தேர்ந்தெடுத்து நேரடியாக புழுதி விதைப்பதற்கு தகுந்த வானிலையாகும் முன் சம்பா நடவு செய்யும் விவசாயிகள் ஒரு ஏக்கருக்கு இருநூறு கிலோ ஜிப்சம் பத்து கிலோ ஜிங்க் சல்ஃபேட் பதினைந்து கிலோ யூரியா நாற்பது கிலோ டிஏபி மற்றும் பத்து கிலோ பொட்டாஷ் ஆகிய உரங்களை அடியுரமாக இட வேண்டும் சம்பா நடவிற்கு முன் ஏக்கருக்கு நூறு கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு பூச்சி மற்றும் நூர் புழுக்களை கட்டுப்படுத்தலாம் தெற்கு மண்டலம் ஒன்றிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை கடந்த வாரம் பெறப்பட்ட மற்றும் எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி வடகிழக்கு பருவமழை பருவத்தில் மானாவாரியில் பயிர் சாகுபடி செய்வதற்கு ஏதுவான மானாவாரி நிலங்களை உழுது தயார் செய்யவும் மானாவாரியில் மண் மற்றும் ஈரத்தை பாதுகாக்கும் முறையாக நிலத்தை சட்டி கலப்பையை பயன்படுத்தி ஆழமாக உழவு செய்யவும் கடைசி உழவிற்கு முன்பு தொழு அல்லது கம்போஸ்ட் ஒரு ஹெக்டருக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து டன் என்ற அளவில் இடவும் ரோட்டோவீட்டர் கருவியை பயன்படுத்தி நிலத்தை நன்கு பண்படுத்தவும் வரும் தினங்களில் மிதமான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் முருங்கையில் காயி தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட காய்களை சேகரித்து அழித்துவிட வேண்டும் பென்தியான் டைக்ளோர்வாஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் தெற்கு மண்டலம் இரண்டிற்கு உட்பட்ட மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை கால்நடைகளின் கொட்டகையின் அருகில் தண்ணீர் தேங்காமல் பார்த்துக்கொள்வதன் மூலம் ஒட்டுண்ணிகளின் பெருக்கத்தை கட்டுப்படுத்தி அதனால் பரவும் நோய்களை கட்டுப்படுத்தலாம் வரும் வானிலையை பயன்படுத்தி விவசாயிகள் பருத்தி மற்றும் மக்காச்சோளம் நடவு செய்வதற்கு ஏற்றவாறு நிலத்தை தயார் செய்து படுக்கையை ஏற்படுத்தி விதைக்கலாம் வரும் தினங்களில் மிதமான மேகமூட்டம் மற்றும் மிதமான ஈரப்பதம் கொண்ட வானிலையில் முருங்கையில் காயி தாக்குதல் ஏற்பட வாய்ப்புள்ளது இதனை கட்டுப்படுத்த பாதிக்கப்பட்ட காய்களை சேகரித்து அழித்துவிட வேண்டும் பென்தியான் டைக்ளோர்வாஸ் மோனோக்ரோட்டோபாஸ் குரோட்டோபாஸ் ஆகியவற்றில் ஏதேனும் ஒரு மருந்தினை ஒரு லிட்டர் தண்ணீருக்கு இரண்டு மில்லி லிட்டர் என்ற விகிதத்தில் கலந்து தெளிக்க வேண்டும் மலைப்பிரதேச மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை தொடர் மழையின் காரணமாக நோய் ஏற்படுவதைத் தடுக்க ஒரு லிட்டர் தண்ணீருக்கு சூடோமோனாஸ் பத்து மில்லி லிட்டர் என்ற அளவில் கலந்து பயிர்களின் மீது தெளிக்கவும் தொடர் மழையின் காரணமாக கோஸ் மற்றும் காலிஃப்ளவரில் தலை அழிகளை தடுக்க காப்பர் குளோரைடு இரண்டு கிராம் என்ற அளவில் ஒரு லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும் வடமேற்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை தென்மேற்கு பருவமழை தற்போது தாக்கமற்று காணப்படுகிறது ஆயினும் தென்மேற்கு பருவமழை காலமாதலால் பிற்பகலுக்கு மேல் மிதமான மேகமூட்டமும் சில இடங்களில் லேசான மழையுடனுமான வானிலை நிலவும் கோழிகளில் தீவன எடுப்பும் முட்டை உற்பத்தியும் இயல்பாகவே இருக்கும் தீவன மூலப்பொருட்கள் பூஞ்சான நச்சு பரிசோதனையும் ஈரத்தன்மையும் பரிசோதனை செய்யப்பட்ட பின்னரே பயன்படுத்தப்பட வேண்டும் வருகின்ற புரட்டாசி பட்டத்தில் பயறு வகை பயிர்களை சாகுபடி செய்தால் நல்ல மகசூலை பெறலாம் குறுகிய வயதுடைய உளுந்து ரகங்களான கோ ஆறு மூன்று அல்லது ஆறு அல்லது வம்பன் நான்கு மற்றும் ஐந்து போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம் ஒரு ஏக்கருக்கு பத்து கிலோ விதை தேவை விதை நேர்த்தி செய்ய ஒரு கிலோ விதையுடன் நான்கு கிராம் ட்ரைகோடெர்மா விருடி அல்லது பத்து கிராம் சூடோமோனாஸ் கலந்து விதைப்பு செய்யவும் வடகிழக்கு மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை தற்போதைய வானிலையில் கறவை மாடுகள் மற்றும் கால்நடைகளுக்கு கோமாரி நோய் வருவதற்கு வாய்ப்புள்ளது இம்மாதம் ஒன்றாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கோமாரி நோய் தடுப்பூசி கிராம கால்நடை மருத்துவமனைகளில் இலவசமாக போடப்படும் விவசாயிகள் இச்சேவையினை பயன்படுத்திக் கொண்டு கால்நடைகளை இந்த நோய் தாக்கத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளவும் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் முன்பட்ட மற்றும் நடுப்பட்டங்களில் பயிரிடப்பட்ட கரும்பிற்கு விட்டம் கட்டவும் மேலும் ஐந்து மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும் அதிக மழை பெறும் மண்டல விவசாயிகளுக்கான வேளாண் அறிவுரை காற்று ஈரப்பதம் அதிகமாக காணப்படுவதால் வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த நோய் பாதித்த மரங்களை வெட்டி அழிக்க வேண்டும் பின்னர் ஒரு குழிக்கு சுண்ணாம்பு ஒன்று முதல் இரண்டு வரை இட்டு குழியை மூடவும் வளரும் மிளகு கொடிகளை தாங்கும் மரங்களுடன் கட்டிவிடவும் இதனால் அதிக காற்றிலிருந்து கொடிகளுக்கு சேதமில்லாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரப் பகுதியில் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புள் தீவன பயிர்களில் கம்பு நேப்பியர் ஒட்டுப்புள் அதிக விளைச்சல் தரக்கூடியதாகவும் விரைவில் வளரக்கூடியதாகவும் உள்ளது இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம் பயிரிட பருவம் எல்லா மாவட்டங்களிலும் இரவை பயிராக வருடம் முழுவதும் பயிரிடப்படுகிறது பயிரிட ஏற்ற ரகங்கள் கோ மூன்று கோ கம்பு நேப்பியர் நான்கு கோ பி ஐந்து மகசூல் ஒரு ஹெக்டருக்கு கோ மூன்று ரகத்திலிருந்து அறுபத்தி ஐந்து புள்ளி ஒன்று இரண்டு டன்களும் கோ கம்பு நேப்பியர் நான்கு ரகத்திலிருந்து எழுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஏழு டன்களும் கோ பிஎன் ஐந்து ரகத்திலிருந்து எண்பது டன்களும் மகசூலாக கிடைக்கும் மேலும் விவரங்கள் பெற அக்ரிடெக் டாட் டிஎன்ஏயூ டாட் ஏசி டாட் என் என்ற இணையதளத்தை பார்க்கவும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும் வேம்பு கலந்த யூரியா சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே எழுபது லட்சம் டன்னாக அதிகரிக்க ஆறு ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன எஃப்சிஐஎல்லின் கோரக்பூர் சித்ரி தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள் அச்சப்சிஎல்லின் பரோனி மற்றும் பிவிஎஃப்சி எல்லின் நாமருல் போர்ட் ஆகியன பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும் இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும் பத்து சதவீதம் வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும் மண்ணில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும் சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா இனி தொடர்வது வேளாண் சந்தை வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம் கம்பு இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக ஆயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூற்று அறுபது ரூபாய்க்கும் சோளம் இதர ரகம் தேனியில் குறைந்தபட்சமாக ஆயிரத்தி எழுநூற்று அறுபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்தி எட்நூற்று இருபது ரூபாய்க்கும் துறையூரில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்தி அறுநூற்று முப்பது ரூபாய்க்கும் மக்காச்சோளம் இதர ரகம் திண்டுக்கலில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து நானூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் பழனியில் ஆயிரத்து அறுநூறு ரூபாயிலிருந்து ஆயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் நெல் இதர ரகம் கெங்கவல்லியில் குறைந்தபட்சமாக தொள்ளாயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொள்ளாயிரத்து இருபது ரூபாய்க்கும் கரூரில் ஆயிரத்து நானூற்று அறுபது ரூபாயிலிருந்து ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்சமாக இரண்டாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இரண்டாயிரத்து நானூற்று ஐம்பது ரூபாய்க்கும் வேலூரில் ஆயிரத்து அறுநூற்று அறுபது ரூபாயிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய்க்கும் டிவி கம்பு இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக இரண்டாயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் பன்ருட்டியில் ஆயிரத்து அறுநூற்று ஒரு ரூபாயிலிருந்து இரண்டாயிரத்து நானூற்று ஒன்பது ரூபாய்க்கும் பருத்தி இதர ரகம் திண்டுக்கல்லில் குறைந்தபட்சமாக நான்காயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐயாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் செஞ்சியில் எண்ணூறு ரூபாயிலிருந்து ஐயாயிரத்து ஐம்பது ரூபாய்க்கும் புலி தருமபுரியில் குறைந்தபட்சமாக ஐயாயிரத்து நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐயாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் பாப்பாரப்பட்டியில் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாயிலிருந்து ஐயாயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் தேங்காய் இதர ரகம் அன்னூரில் குறைந்தபட்சமாக ஆயிரத்து முன்னூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஆயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் கம்பத்தில் அறுநூறு ரூபாயிலிருந்து எழுநூறு ரூபாய்க்கும் மணிலா இதர ரகம் திண்டுக்கலில் குறைந்தபட்சமாக நான்காயிரம் ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஐயாயிரம் ரூபாய்க்கும் கரூரில் நான்காயிரத்து நூறு ரூபாயிலிருந்து நான்காயிரத்து முந்நூறு ரூபாய்க்கும் காய்ந்த மிளகாய் சிவப்பு சாத்தூரில் குறைந்தபட்சமாக எட்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் விருதுநகரில் எட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபாயிலிருந்து ஒன்பதாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கும் மஞ்சள் விரலி கரூரில் குறைந்தபட்சமாக ஏழாயிரத்து அறுநூறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக ஏழாயிரத்து எட்நூறு ரூபாய்க்கும் சேலத்தில் ஏழாயிரத்து முன்னூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரத்து எட்நூற்று ஐம்பது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டி உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பத்தி ஆறு ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சொரக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பனிரெண்டு ரூபாய்க்கும் கருவேப்பிலை ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று பத்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம் கத்தரி ரோஸ் சிறுபது பூக்களை கொண்ட ஒரு பாக்கெட்டின் விலை நானூறு ரூபாய்க்கும் மல்லிகை ஒரு கிலோ இருநூற்றி எழுபது ரூபாய்க்கும் முல்லை ஒரு கிலோ நானூறு ரூபாய்க்கும் கனகாம்பரம் ஒரு கிலோ ஐநூறு ரூபாய்க்கும் செண்டுமல்லி ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் பட்டன் ரோஸ் ஒரு கிலோ இருநூற்று ஐம்பது ரூபாய்க்கும் துளசி ஒரு கிலோ நூறு ரூபாய்க்கும் சம்பங்கி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் அரளி ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் சாமந்தி ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் காக்கடா ஒரு கிலோ முந்நூறு ரூபாய்க்கும் கோழி கொண்டைப்பூ ஒரு கிலோ நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வேளாண் வானிலை மாநிலத்தில் சராசரி வானிலை அறிவிப்பு காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக முப்பத்தி நான்கு புள்ளி புள்ளி இரண்டு டிகிரி டிகிரி ஆகவும் குறைந்தபட்சமாக இருபத்தி மூன்று ஐந்து ஆகவும் காற்றின் ஒப்பு ஈரப்பதம் ஐம்பத்தி ஆறு புள்ளி ஒரு சதவிகிதமாகவும் காற்றின் வேகம் மணிக்கு ஐந்து புள்ளி மூன்று கிலோமீட்டர் ஆகவும் மண்ணின் ஈரப்பதம் பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் இருபத்தி ஒன்று புள்ளி ஐந்து சதவிகிதமாகவும் மண்ணின் வெப்பநிலை பதினைந்து சென்டிமீட்டர் ஆழத்தில் முப்பது புள்ளி ஆறு டிகிரி ஆகவும் மழையளவு பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு மில்லி ஆகவும் சூரிய கதிர்வீச்சு ஐநூற்று இருபத்தி நான்கு புள்ளி ஏழு கலோரி பேர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஆகவும் வளிமண்டல அழுத்தம் தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஏழு ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும் இலையின் ஈரப்பதம் மணிக்கு இரண்டு புள்ளி ஒன்பது ஆகவும் இருந்தது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஓரிரு இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் கடலோர பகுதிகளில் தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது வணக்கம் என்கிட்ட என்ன சொல்ல போறீங்க சாயங்காலம் ராத்திரி பகலுன்னு ஒட்டிட்டு இருக்கீங்க

மேல அன்பு நினைச்சிட்டு இருந்த விவசாயம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு உங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியா முழுவதிலும் எந்த போனில் இருந்தும் நம்பரை தொடர்பு கொள்ளவும் விவசாயிகளின் நண்பன் விவசாயிகள் மாடுகளுக்கு சரியான அளவில் தீவனமும் முறையான பராமரிப்பும் அளிப்பதன் மூலம் அதிக அளவு பால் கிடைக்கும் அந்த வகையில் பசுந்தீவனம் உட்கொள்ளும் அளவு தீவனம் அல்லது வைக்கோல் கொடுப்பது மிகவும் அவசியம் கரவை மாடுகளுக்கு தீவனம் அளிப்பதன் முக்கியத்துவம் குறித்து விரிவாக விவரிக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் பி மோகன் அவர்கள் தஞ்சை மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா அதிக அளவில் நெல் சாகுபடி பண்ணுறாங்க இந்த தை மாதத்தில் நான் பார்த்த வரையும் நிறைய இடத்துல அறுவடை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அறுவடை பண்ண வைக்கோல் வந்து ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே நாட்டு மாடுகள் ந நிறைய வச்சுருக்கும்போது அதுக்கு வந்து தீவனமாக முழு நேர தீவனமாக பயன்படுத்திகிட்டு இருந்திருக்குறாங்க இப்போ பெரும்பாலான விவசாயிகள் வந்து இந்த வைக்கோலை வந்து மிஷினில் அறுத்து பாதிக்கு மேலே வந்து வயலில் விட்டுடுறாங்க சிலர் வந்து இது போர் போட்டு அந்த வயல்லே வச்சுருக்குறாங்க ஏன் நீங்கள் இதை இல்லை அப்படின்ட்டு விவசாயிங்களை கேட்டால் இதில் சத்து இல்லைங்க இது கொடுக்கறதுனால மாட்டுக்கு என்ன பலன் அப்படின்ட்டு சந்தேகத்தோடு கேட்குறாங்க இந்த வைக்கோலோட சத்து வந்து நிறைய பேருக்கு தெரியல அதாவது கறவை மாட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் நாலு வயிறு இருக்கு அதுக்கு பசுந்தீவனம் கொடுக்கணும் உலர் தீவனம் கொடுக்கணும் அடர் தீவனம் கொடுக்கணும் இந்த உலர் தீவனம் தான் அந்த வைக்கோல் இந்த வைக்கோலில் வந்து நார் சத்து அதிகமாக இருக்குது நார் சத்து அதிகமாக இருக்கனால தான் மாட்டோட வயிற்றில் முக்கியமான அமிலம் அதாவது அசிட்டிக் அமிலம் உற்பத்தி ஆகுது இந்த அசிட்டிக் அமிலம் தான் பாலில் வந்து கொழுப்பு வரும் இல்லைன்னா பால் வந்து வெறும் தண்ணியாக தான் இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறாங்க வெறும் பசும் தீவனம் கொடுத்தா போதும் மாட்டுக்குன்ட்டு கோஃபோரு புல் கெனியா புல்லாம் நிறையா சாகுபடி பண்ணி மாட்டுக்கு போடுறாங்க போடும்போது பால் கட்டாயம் சேர்த்து வரும் ஆனால் சொசைட்டியில் போய் பாலை டெஸ்ட் பண்ணும்போது கொழுப்பு சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது மூன்று ச பர்சன்ட்டு கீழே தான் இருக்குது பாலுக்கு விலை கிடைக்காது இதுக்கு முக்கிய காரணம் மாடு பால் அப்புறம் இந்த வைக்கோலை வந்து உலர் தீவனத்தை கட்டாயம் நம்ம கொடுக்கணும் எவ்வளோ கொடுக்கணும் ஒரு லிட்ரு பால் கறக்கிற மாட்டுக்கு கட்டாயம் ஒரு கிலோ அப்படின்ட்டு கணக்கு வச்சுட்டு ஒரு நாளைக்கு பத்து லிட்ரு பால் கறக்குதுன்னா ஒரு பத்து கிலோ குறைஞ்சது கொடுக்கணும் எப்போ கொடுக்கணுன்றது ரொம்ப முக்கியம் பால் கறந்ததும் பார்த்திங்கன்னா மாட்டோட காம்பு வந்து அதோட துவாரங்கள் மூடி இருக்காது உடனடியாக விட்டால் மாடு அப்படியே படுத்துடும் உட்காரும் சாணத்துலேயும் மூத்தத்து மேலே உட்காந்து கிருமிகள்லாம் காம்பு வழியாக போய் மடிவிக்க நோய் வந்துடும் அதுக்காக தான் பால் கறந்த பிறகு இந்த உலர் தீவனமான வைக்கோலை வந்து மாட்டுக்கு போட்டால் ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்று சாப்பிடும் அந்த நேரத்தில் இதோட மடியோட துவாரங்கள் வந்து மூடி மடிவீக்க நோயும் வராது இந்த வைக்கோல் கொடுக்கறதுனால மாட்டுக்கு வந்து ஒரு நிறைவு கிடைக்கும் வயிறு நிறைவு இருந்தால் தான் சக்தி வந்து அதிகப்படும் அமிலம் அதாவது முக்கியமாக அசிட்டிக் அமிலம் உற்பத்தி கூடுதலாக வரும் அடுத்த வேலை பாலில் வந்து கொழுப்பு வரும் இந்த வைக்கோல் கொடுக்காத பண்ணையில் பார்த்திங்கன்னா வெறும் தீவனம் கொடுக்குற பண்ணையில் சாணம் வந்து தலை தளர்ந்து தண்ணியாக இருக்கும் சாணமும் மூத்திரமும் அந்த இடத்தையே வந்து ரொம்ப அசுத்தமாக ஆக்கிடும் கழுவுறதும் சிரமம் நோய்களும் சீக்கிரம் பரவிட்டு இருக்கோம் ஈமிச்சிகிட்ருக்கோம் அதே வைக்கோல் போட்டு மாட்டுக்கு வந்து பால் கறந்துட்டப்புறம் அப்புறம் வைக்கோல் போடுற இடத்துல சாணமும் வந்து கெட்டியாக இருக்கும் எடுத்து போடுறது வந்து ரொம்ப சுலபம் வைக்கோல் பொறுத்தவரையும் இன்றைக்கி பெரும்பாலும் விவசாயிகள் வந்து மிஷின் வச்சு அறுக்கிறதுனால பெல்ட் டைப்பும் செயின் டைப் மிஷின் வச்சு அறுக்கிறதுனால வயல்லே வந்து ஒரு அடிக்கு போல் வைக்கோலை விட்டுட்டு அறுக்கிறாங்க சராசரி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நிலத்தில் வந்து ரெண்டுலேருந்து ரெண்டரை டன் காஞ்ச வைக்கோல் கிடைக்கணும் இப்போ ஒரு அடி வயலில் விட்டு அறுக்கிறதுனால ஒன்றே கால் டன் ஒன்றரை டன் தான் காஞ்ச வைக்கோல் இவங்களுக்கு கிடைக்குது பாதிக்கு பாதி தேவையான வைக்கோல் வந்து வயல்லே வீண் பண்ணிடுறாங்க சில இடங்களில் போய் பார்த்தா அந்த வைக்கோலை வந்து நெருப்பு வச்சு எரிச்சிடுறாங்க எரிக்கிறதுனால என்ன கேட்டால் விவசாயிங்க சொல்கிறாங்க சாம்பல் சத்து திருப்பி வயலுக்கு போய்டுன்ட்டு சாம்பல் சத்து கட்டாயம் கிடைக்கும் ஆனால் அந்த பூமியில் உள்ள நல்ல நுண்ணூட்ட கிருமிகள்லாம் வீணாயிடும் எரிஞ்சி சாம்பலாகிறதுனால அந்த வயலுக்கு வந்து அது பாதகம்தான் அந்த தப்பை வந்து நம்ம செய்யக்கூடாது தயவுசெய்து இந்த வ வைக்கோலை வந்து நீங்கள் அறுத்த பிறகு நல்லா காய வச்சு வயல்லே வந்து அப்படியே முட்டா வைக்காமல் நல்லா உலர வச்சு மூணு நாள் நாலு நாள் காய்ச்சல் பிறகு போரா எடுத்துகிட்டு வந்து போடணும் வைக்கோல் வந்து தரப்போரா போடலாம் தஞ்சை மாவட்டத்தில் நிறைய செம்மண் இருக்கிறதுனால கவலை எல்லாம் கரையாம் பிடிக்கணுன்ட்டு வைக்கோலில் வந்து லிக்னின் சத்து அதிகமாக இருக்கனால சீக்கிரம் கரையான அரிச்சு வீணாகாது ஆனால் மேடான பகுதியில் இந்த வைக்கோ போர் போடணும் இல்லைன்னா என்னாகும் காலங்களில் வந்து வய தண்ணீர் நீர் வந்து போரு கீழே போய் மக்கி போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ பெரும்பாலான என்ன சொல்கிறாங்க வெறும் வைக்கோலை சும்மாவே போர் போட்டு வச்சுருக்குறாங்க பட் பற்றாக்குறை உள்ள கிராமத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா மேலே நல்ல பிளாஸ்டிக் காகிதம் போட்டு நைலான் ரோப் வச்சு கிளீனாக கட்டி வச்சிடறாங்க சில இடத்துல என்ன பண்ணுறாங்க தகர ஷீட்டு போட்டு கூட இந்த வைக்கோலை சேமித்து வைக்கிறாங்க எதுக்காக இப்படி செய்யணும் கோடை கோடை மழை வந்து உங்களுக்கு தெரியும் நேராக பெய்யாது பக்கவாட்டத்தில் தான் அடிக்கும் அடிக்கும்போது அந்த மழை நீர் வந்து வைக்கப்போர் உள்ளே போய் அந்த நேரத்தில் உஷ்ணமும் இருக்கிறதுனால நிறைய பூஞ்ச காளான் வந்து இந்த வைக்கோல் வந்து மஞ்சள் கலர் அதாவது தங்க கலரில் இருக்கிற வைக்கோல் வந்து பழுப்பு கலராக மாறிடும் அப்புறம் நாலு அது கருப்பு கலராக மாறும் இதுதான் முக்கியமான பூஞ்சான் நச்சுனால ஏற்படுற பாதிப்பு இதை பரவாயில்ல நம்ம மாட்டுக்கு தானேன்னு போடும்போது ஈரல் பாதித்து உடனடியாக பால் உற்பத்தியும் குறையும் மாடோட செனத்தங்கிற தன்மையும் பாதிக்கப்பட்டுரும் அதனால் தயவுசெய்து விவசாயிகள் வந்து இந்த வைக்கோல் போர் போடும்போது முடிஞ்ச வரைய மேடான பகுதியில் போரை நல்லா போட்டு மூடிட்டு பிளாஸ்டிக் ஷீட் ஷீட்டு அல்லது தகர ஷீட் வச்சு மூடி வச்சுட்டா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு இந்த வைக்கோலை வந்து நம்ம சேமித்து வைக்கலாம் இந்த வைக்கோல் வந்து சேமித்து வைக்கும்போது சில இடங்களில் என்ன பண்ணுறாங்கன்னா உப்பு நீரை வந்து தெளித்து சேமிக்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாங்க கட்டாயம் சேர்க்கலாம் ஏன்னா உப்பு இருக்கும்போது பூஞ்சாதனோட வளர்ச்சி வந்து மிகவும் குறையும் ஆராய்ச்சி பூர்வமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா வைக்கோல் போர் போடும்போது ஒரு டொன் வைக்கோலுக்கு நாலு கிலோ யூரியா வந்து நாற்பது லிட்டரு தண்ணியில் கரைச்சி போர் போடும்போது அதில் தெளிச்சிடுறாங்க தெளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த நார் சக்தோடய தன்மை வந்து குறைஞ்சி சக்தி வந்து அதிகமாகிறதுக்காக இந்த ஒரு முயற்சியை எடுத்து எடுத்து இருக்காங்க இது பரவலாக வடநாட்டில் வந்து பயன்பாட்டு கொண்டு வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரி யூரியா கரைச்சல் அதாவது நாலு கிலோ வந்து நாற்பது லிட்டர் தண்ணியில் கரைச்சி ஒரு டன் வைக்கோலுக்கு போர் போடும்போது தெளித்து போட்டுட்டா பூஞ்ச காளான் வளர்ச்சியும் குறையும் அதோடய ஜீர்ணத்தன்மையும் அதிகப்படுத்துறதுக்கான ஒரு தொழில்நுட்ப வாய்ப்பு இருக்குது நிறைய மாவட்டங்கள் ஒரு ஏழு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மழை மறைவு மாவட்டங்கள் அதாவது நீங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி நாமக்கல் ஈரோடு கரூர் திண்டுக்கல் மாவட்டம்லாம் பார்த்தீங்கன்னா மழை மறைவு மாவட்டங்கள் அங்கெல்லாம் தண்ணீர் பற்றாக்குறை ஆடு மாடுகளுக்கு வேண்டிய தீவனங்கள் பற்றாக்குறை அந்த இடத்துலலாம் அந்த வறட்சி காலங்களில் வைக்கோலை தான் தீவனமாக பயன்படுத்துகிறாங்க அதனால் வைக்கோல் வந்து தஞ்சை மாவட்டத்து விவசாயிகள் தான் வீட்டுக்கு தேவையான வைக்கோலை வந்து சேமித்து வைக்கலாம் இப்போல்லாம் பேலிங் மிஷின் வந்துடுச்சு டிராக்டர்லேயே வச்சு பெயில் பண்ணுற மிஷின் அதில் பெயில் பண்ணி வறட்சியான மாவட்டங்களுக்கு நல்ல விலையில் கொடுக்கலாம் இன்றைக்கி வந்து ஒரு ஏக்கர் வைக்கோல் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கிடைக்குது சராசரி ஒரு ரூபா அளவுக்கு வைக்கோலை சேமித்து வச்சு ஆடி மாதத்தில் பற்றாக்குறை வரும்போது பக்கத்து மாவட்டத்துக்கு வந்து நமது தீவன பற்றாக்குறை மாவட்டங்களுக்கு இது கொடுக்கலாம் அது போக இந்த வைக்கோல் தான் காளான் உற்பத்திக்கு ஒரு மூலப்பொருள் அதை நம்ம பயன்படுத்தி காளான் உற்பத்தி பண்ணி பெண்மணிகள் ஒரு வருமானமும் தேடிக்கலாம் தயவுசெய்து தஞ்சை மாவட்ட விவசாயிகள் வைக்கோலை வீண் பண்ணாதீங்க வைக்கோல் கொடுத்தா தான் மாட்டுக்கு வயிறு நிறைவு கிடைக்கும் பாலில் வந்து அசிட்டிக் அமிலம் உற்பத்தியாகி பாலோட கொழுப்பு வரும் சொசைட்டியில் போய் பால் ஊற்றினாலும் பசும்பாலாக இருக்கட்டும் எருமை பாலாக இருக்கட்டும் ஒரு நல்ல கொழுப்பு சத்து கிடைச்சி பாலுக்கு ஒரு நல்ல விலை கிடைக்கும் இந்த வை வைக்கோலை வந்து பயன்படுத்தி கால்நடை வளத்தை நல்லபடியாக காப்பாற்றுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் மேலும் விவரங்கள் பெற டாக்டர் பி மோகன் அவர்களை பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு நான்கு மூன்று இரண்டு ஐந்து எட்டு ஆறு இரண்டு ஆறு என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும் சுகமாய் பரவும் நறுமணத்தில் சுவை எனும் தோட்டத்தில் வளர்ச்சி எனும் பாதையில் மலர்ந்திருக்கும் புன்னகையில் பசுமையான செடிகளில் பெரிய பெரிய வர்த்தகங்களில் தேனிகளின் ரீங்காரத்தில் மகிழ்ச்சியின் இன்ப வழியில் தோட்டக்கலை இயக்கம் எங்கள் விருப்பம் உங்களது புன்னகை ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறு வெள்ளிக்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியின் பயிர்க்கடன் பெற்று விவசாயம் செய்து பயனடைந்த வேலூர் மாவட்டம் குரும்பேரி கிராம வேளாண்மையாளர் கே பி ஈஸ்வரன் அவர்கள் தரும் தகவல்கள் வேளாண் ஆலோசனை நேரத்தில் வடகிழக்கு மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் பகுதியில் முல்லை தொடரும் தகவல் நேரத்தில் பயறு வகை பயிர்களில் உற்பத்தி திறனை அதிகரிக்கும் ஊட்டச்சத்து மேலாண்மை உத்திகள் குறித்த தகவல்கள் வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் முள்ளில்லா மூங்கில் சாகுபடி குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வனப்பொருட்கள் மற்றும் பயன்பாட்டுத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் கே பரணிதரன் அவர்கள் தரும் விளக்கம் ஆகியன இடம்பெறும் சந்திப்போம் நன்றி வணக்கம்